ஹாய் வீவர்ஸ், சிறப்பு பார்வைக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். சமீப காலமாகவே கோவை மாவட்டம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை ஆகியவை நடந்த வண்ணம் உள்ளது. இதனால் கோவை மாவட்ட கலெக்டர், போலீஸ் அதிகாரிகள், எம்எல்ஏ, கோர்ட் என அனைவரும் தூங்குகிறார்களா என்ற கேள்வி பொதுமக்களிடம் மற்றும் சமூக ஆர்வலர்களிடம் எழுந்த வண்ணம் உள்ளது. அந்த வகையில் மேலும் ஒரு முக்கிய சம்பவம் இந்த கோவை மாவட்டத்தில் நடந்துள்ளதை பற்றி தான் இன்றைய சிறப்பு பார்வையில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். கோவை மாவட்டம். இந்த கோவை மாவட்டம் அருகே உள்ள ஊர்தான் பொள்ளாச்சி. சுற்றுலா தலமான இங்கு அடிக்கடி சுற்றுலா பயணிகள் வாரம் ஒரு முறையோ அல்லது ஒவ்வொரு நாளும் வருவதுண்டு. காரணம், இங்குள்ள அதிகப்படியான தென்னை மரங்களுக்கு நடுவே உள்ள பண்ணை வீடுகள் அதிகம். இந்த பொள்ளாச்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இங்குள்ள பண்ணை வீடுகளில் தங்கி ஓய்வு எடுப்பது வழக்கம். சிலர் இந்த பண்ணை வீடுகளுக்கு காதலிகளை கூட்டு வருவதும், சிலர் அழகிகளை கூட்டு வருவதும், சூதாட்டம் நடத்துவதும், மது அருந்துவதும் உண்டு. இதனால் இந்த பொள்ளாச்சி எப்போதும் பரபரப்பாகவே இருக்கும். அங்குள்ள மக்களும் சுற்றுலா என்ற பெயரில் இந்த பொள்ளாச்சி பண்ணை வீடுகளில் நடக்கும் கொடுமைகளை அவ்வப்போது போலீசாருக்கு புகார் கொடுத்த வண்ணம் இருந்தனர். ஆனால் ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுத்த பாடில்லை. காரணம், எஸ்பி பாண்டியராஜ் மற்றும் அவரை போன்ற அதிகாரிகள் இருப்பதால் தான். ஆனால் பொள்ளாச்சியில் நடந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கயவர்களுக்கு ஆதரவு அளித்த எஸ்பி பாண்டியராஜ் அதிரடியாக நீக்கப்பட்டார். இதனால் அவ்வூர் மக்கள் நிம்மதியடைந்தனர். தற்போது சுஜித் குமார் என்பவர் கோவை மாவட்ட எஸ்பியாக பதவியேற்றுள்ளார். இந்நிலையில் நேற்று பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை அருகே உள்ள சேத்துமடை என்ற பகுதிகளில் அங்குள்ள பண்ணை வீடுகளில் அதிகாலை 2 மணிக்கு ஏராளமானோர் போதைப் பொருளுடன் குடியும் கும்மாளமுமாக இருப்பதாக எஸ்பி சுஜித் குமாருக்கு அவ்வூர் மக்களிடமிருந்து ரகசிய தகவல் கிடைத்தது. இதனால் எஸ்பி சுஜித் குமார் 50 பேர் அடங்கிய தனது போலீஸ் படையுடன் அங்கு விரைந்தார். அப்போது சேத்துமடை அருகே அண்ணா நகரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தென்னந்தோப்புகளுக்கு நடுவே உள்ள அக்ரி நெஸ்ட் என்ற பண்ணை வீட்டில் அளவுக்கு அதிகமான நபர்கள் கூச்சலும் கும்மாளமுமாக இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். இதனால் போலீசார் அந்த பண்ணை வீட்டை சுற்றி வளைத்தனர். அப்போது போலீசார் பிடியிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற இளைஞர்களை போலீசார் அதிரடியாக மடக்கி பிடித்தனர். இதில் எஸ்பி சுஜித்குமாரும் அந்த இளைஞர்களை விரட்டி பிடிக்க ஓடிய போது வரப்பு தடிக்கு கீழே விழுந்து கையில் சிராய்ப்பு ஏற்பட்டது. இருப்பினும் இளைஞர்களை விடாது துரத்தி பிடித்தார் எஸ்பி சுஜித் குமார். பிடிபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் பிடிபட்ட அனைவருமே கல்லூரி மாணவர்கள் என்பதும், இவர்கள் கேரளாவைச் சேர்ந்த பல கல்லூரிகளிலிருந்து வந்தவர்கள் என்பதும் தெரிய வந்தது. அதில் கல்லூரி மாணவி ஒருவரும் இருந்தது ஆச்சரியம் அளித்தது. மொத்தம் 150 மாணவர்கள் இந்த மது விருந்தில் கலந்து கொண்டுள்ளனர். இவர்கள் இங்கு வருவதற்காக 23 கார்கள், 55 பைக்குகளை பயன்படுத்தி வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்குள்ள பண்ணை வீடுகளில் தங்க ஒருவருக்கு 1200 ரூபாய் கட்டணமாக வசூல் செய்யப்படுகிறது. இதில் 100க்கும் அதிகமானோர் மது அருந்தியுள்ளனர். சிலர் கஞ்சா பயன்படுத்தியுள்ளனர். சிலர் கோக்கைன் எனப்படும் விலையுயர்ந்த போதைப் பொருளையும் பயன்படுத்தி வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதை கண்டுபிடித்த போலீசார் அந்த மாணவர்களிடமிருந்து மது பாட்டில்கள், கஞ்சா பொட்டலங்கள், கோகைன் பொட்டலங்கள் ஆகியவைகளை பறிமுதல் செய்தனர். இது மட்டுமல்லாமல் மாணவர்களால் இந்த கலாச்சாரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட அக்ரி நெஸ்ட் பண்ணை வீட்டிற்கு போலீசார் சீல் வைத்தனர். மேலும் இந்த பண்ணை வீட்டின் உரிமையாளர் அருண் பிரதீப், தோட்டத்தின் உரிமையாளர் கணேசன், மேனேஜர் கமாலுதீன், நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்கள் என மொத்தம் 14 பேரை போலீசார் கைது செய்தனர். 150 மாணவர்களை ஏற்கனவே கைது செய்திருந்த போலீசார் அவர்களுக்கு அபராதம் மட்டும் போட்டனர். மேலும் அவர்கள் அனைவரும் மாணவர்கள் என்பதால் அவர்கள் அனைவரும் உடனடியாக எச்சரித்து விடுவிக்கப்பட்டனர். இதுகுறித்து கோவை மாவட்ட எஸ்பி சுஜித் குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியும் அளித்தார். அப்போது அவர் கூறுகையில்,
ஆனைமலை வட்டாரத்தில் இனி இதுபோன்று அதிரடி சோதனை நடத்தி விதி மீறி செயல்படும் சொகுசு விடுதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் அனுமதியற்ற சொகுசு விடுதிகள் குறித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத போலீஸ் அதிகாரிகள் மீதும் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்காத தனிப்பிரிவு போலீசார் மீதும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், பெரும்பாலான நாடுகளில் தடை செய்யப்பட்ட கோகைன் போதைப்பொருள் இந்த மாணவர்களிடம் இருந்தது அதிர்ச்சி அளிக்கிறது. இதுகுறித்து தீவிர விசாரணை செய்து வருகிறோம். போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரும் இதுகுறித்து தங்களது விசாரணையை தொடங்குவார்கள் என்றும் எஸ்பி சுஜித்குமார் தெரிவித்தார்.